நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். தமிழகத்தில் முதலமைச்சர் விளம்பரமா, துணை முதலமைச்சர் விளம்பரமா என்ற போட்டி சூடுபிடித்துள்ளது. இந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக அரசியல் சூடுபிடிக்கப் போகிறது. சினிமா போல் நடக்கப் போகிறது. அதை நாம் பார்க்கப் போகிறோம். சசிகலா வருகை குறித்து சிதம்பரம் பேச்சு. தேர்தலையே விலக்கி வாங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளது. ஏராளமான பணத்தோடு வரப்போகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கைவந்த கலை. அவர்களோடு பாஜகவும் தற்போது சேர்ந்துள்ளது. ஏராளமான பணத்தை இறக்கப் போகிறார்கள். ஆனால் தமிழன் யார் என்று இந்த நேரத்தில் நிரூபிக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காங்கிரஸ் பூத் கமிட்டி கூட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு பேசுகையில், யாருக்காக சமஸ்கிருதத்தில் செய்தி வாசிக்கிறார்கள், யாருக்கு தெரியும் சமஸ்கிருதம், தமிழகத்தில் யாரும் சமஸ்கிருதம் பேசவில்லை, சமஸ்கிருதம் மூலமாக இந்தியை திணிக்கிறார்கள், அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும், ஹிந்தியை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும், தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், இந்தி திணிப்பை கண்டிப்பாக எதிர்ப்பு வேண்டும், இந்தியாவில் இந்தி பேசாத மக்கள் இருக்கும் வரை இரண்டு மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் என்று நிலை தொடர வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்தியாவின் பல மாநிலங்களில் பாஜக என்ற நச்சுச்செடி வளர்ந்து விட்டது. நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். என்ற நச்சுச்செடி தென்னகத்தில் வளர்ந்துவிட்டால் அதை ஒருபோதும் அப்புறப்படுத்த முடியாது. விரைவில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்க உள்ளது. 5 தேர்தலிலும் பாஜகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் நரேந்திர மோடியின் ஆணவம் அழியும். பாஜகவிற்கு சேவகனாக அதிமுக அரசு செயல்படுகிறது. அச்சம் காரணமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். நரேந்திர மோடியின் பெயரை கேட்டாலே அதிமுக அச்சப்படுகின்றனர். பெயரை கேட்டாலே அவர்கள் மயக்கம் அடைகின்றனர். மத்திய அரசிற்கு அதிகாரம், பலம், பணம் இருக்கிறது. முதல்வர் அரசு செலவில் 2 பக்கம் விளம்பரம் போடுகிறார். துணை முதல்வர் கட்சி செலவில் 2 பக்கம் விளம்பரம் போடுகிறார். தமிழகத்தில் முதலமைச்சர் விளம்பரமா, துணை முதலமைச்சர் விளம்பரமா என்ற போட்டி சூடுபிடித்துள்ளது. இந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக அரசு சூடுபிடிக்கப் போகிறது. சினிமா போல் நடக்கப் போகிறது. அதை நாம் பார்க்கப் போகிறோம். தேர்தலையே விலைக்கு வாங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளது. ஏராளமான பணத்தோடு வரப்போகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கைவந்த கலை. அவர்களோடு பாஜகவும் தற்போது சேர்ந்துள்ளது. ஏராளமான பணத்தை இறக்கப் போகிறார்கள். ஆனால் தமிழன் யார் என்று இந்த தேர்தலை நிரூபிக்க வேண்டும். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்தார். அவர் எப்படியோ 4 ஆண்டு காலம் தனது ஆட்சி காலத்தை முடித்து வருகிறார். ஆனால் மத்திய அரசை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு துணிவு கிடையாது. வேளாண் சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போடுங்கள் என்றால் அதற்கு எப்படி எடப்பாடி அசைய மாட்டார். அந்த அளவிற்கு அவர்கள் பொம்மையாக உள்ளனர். சூத்திரதாரி டெல்லியில் உள்ளனர். அங்கு அவர்கள் நூலை ஆற்றினால் இவர்கள் பொம்மைகளாக ஆடுகின்றனர். பொதுமக்களுக்கு இந்த ஆட்சியில் பலன் கிடையாது. 8 வழி சாலை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கு முன்பாக நம்மூர் சாலைகளை சீர் செய்துவிட்டு 8 வழி சாலை போடலாம் என்றார். புதுக்கோட்டை செய்திகளுக்காக கிருஷ்ணமூர்த்தி.